பண்ணணும். நிறையா பேர் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. இன்றைக்கி நம்ம வந்து மறுபடியும் இன்றைக்கி வந்து ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்காக இன்றைக்கி நான் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஃபோனில் ஃபஸ்ட்டு ஸ்தானம், ரெண்டு நம்பர்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் நம்பரில் ஜாதகர், சரிங்களா? அப்போ அந்த ஜாதகர் வந்து எந்த மாதிரி நம்பர்ஸை பயன்படுத்தினா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இதே வந்து இப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 98 42, இப்போ ஒரு நம்பர் அவர் பயன்படுத்துகிறார், இந்த 98 அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. இந்த 98 வந்து இதுதான் ஜாதகர். இந்த 98 வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து நேர்மையாக இருப்பார், ஆனால் அந்த நேர்மையாக இருக்கிறதுக்குண்டான பலன் வந்து அவர் கண்டிப்பாக கிடைக்காது, சரிங்களா? அப்போது இந்த 98 பயன்படுத்தினா அவரும் மற்றவங்கிட்ட நேர்மையை எதிர்பார்ப்பார். அவருக்கு அதாவது வருமானம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அவர் நேர்மையாக எதிர்பார், மற்றவங்ககிட்ட நேர்மையை எதிர்பார்ப்பார், அவங்ககிட்ட யாரும் நேர்மையாக இருக்க மாட்டார், நேர்மையாக இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த 98 வந்து தவிர்க்கிறது மிகவும் நல்லது, சரிங்களா? யார் யார் 98 அதாவது 98 பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அவங்க நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு சாதகமான நம்பரை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி நம்ம அடைஞ்சிடலாம் நம்ம, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே 98 இப்போ வந்து ஒருத்தர் 98 ரெண்டாம் இடத்துல வருது. அப்போ வந்து தொழில், இப்போ வந்து ரெண்டாம் இடங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா குடும்பம், வருமானம். அப்போ நம்ம அவரோட பேச்சு வந்து பிரச்சனையாக வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், சரிங்களா? குடும்பத்தில் நேர்மையாக இருந்தாலுமே அவர் நேர்மையை எதிர்பார்ப்பார், அது நடக்காது. இதே தொழில் ஸ்தானத்தில் வந்துருச்சு 98. அப்போ தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளில் அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும். இது எந்த ஸ்தானத்தில் வருதோ அந்த ஸ்தானமெல்லாம் அவருக்கு பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்குங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் நம்பர் 75, இது 75 வருது. இந்த 7 கேது பகவான், 5 புதன். அப்போது என்ன பண்ணுவாங்க இந்த ஜாதகர் வந்து, இந்த புதன் வந்து என்ன பண்ணுவார், அதில் ஒரு கால் இதில் ஒரு கால்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நடக்காது, பெரிய கடனை மாறிடும். இந்த 75 பயன்படுத்தும் போது கடன் நிறைய ஆயிரும். அப்போ வந்து இந்த இந்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டாலும் சரி, இல்லை தொழில் ஸ்தானத்தில் வந்துட்டாலும் சரி, அப்போ தொழில் மூலமாக கடன் ஆயிரும், சரிங்களா? இது இப்போ இங்கே வந்துட்டார்னா சொத்து மூலமாக கடன் ஆயிரும். இப்போ சொத்து மூலமாக கடன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கடனுக்காக இந்த சொத்து, அதாவது கடன் வாங்கி சொத்து வாங்குவார், ஆனால் கடனுக்காகவே சொத்து போயிடும், சரிங்களா? இதே குழந்தைங்க ஸ்தானத்தில் இருக்குது, இங்கே இருக்குது இந்த எண் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 75 குழந்தைகளுக்காக இந்த ஜாதகர் கடன் வாங்குவார், குழந்தைங்கனால கடன் ஆகும், படிப்பு செலவுக்கோ இல்லை மருத்துவ செலவுக்கோ, இப்போ வெளிநாடு போய் படிக்கிறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு செலவுக்கு குழந்தைங்கனால கடன் ஆயிரும், பெரிய கடன் ஆயிரும். அந்த கடன்லேருந்து மீறுறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அப்போ இந்த 75 வந்து எங்கே நீங்கள் ஃபோன் நம்பரில் வந்துட்டாலும் சரி, இல்லை வண்டி வாகன எண்ணில் வந்துட்டாலும் சரி, இல்லை ஒருத்தரோட ஸ்தாபன பேர் நிறுவனத்தில் பேர் வந்து 75 வந்துட்டாலும் சரி, அப்போது பெரிய கடனாக மாறிடுதுங்க. அனுபவத்தெலாம் நிறைய பார்த்தாச்சு. இந்த 75 பயன்படுத்துகிறவங்கள பாருங்கள், இப்போ 7501 வண்டி நம்பரு, சரிங்களா? இப்போ வண்டி நம்பர் ஒருத்தர் வச்சுருக்குறாங்க அப்படின்னா அவர் பெரிய கடனாக மாறிடும், கடனே கட்டி மீள முடியாத கடனுக்கு அவர் ஆளாயிருவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 75 நீங்கள் எதாவது பயன்படுத்திட்டுருக்கிறீங்க அப்படின்னா இதை அந்த நம்பரை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, உடனே அந்த வண்டியை கொடுத்து போட்டு வேறு வண்டி எடுத்துக்கோங்க. 4 இடங்கிறது சுகஸ்தானம். அப்போ வண்டி வந்து உங்களுக்கு சாதகமான எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக என்ன ஆகுங்க, அது ஆக்டிவேஷன் ஆகும், அந்த கடனெல்லாம் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும், சரிங்களா? அப்போ அந்த 75 தவிர்க்கிறது மிகவும் நல்லது.
பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா 96. இப்ப 96 96 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 96 வந்து என்ன பண்ணுவாங்க, நண்பர்கள் பயன்படுத்துகிற வரை பயன்படுத்திட்டு நீ பண்ணுறது சரியா இல்லைன்னு கழட்டி விட்டுருவாங்க, சரிங்களா. அப்போ இந்த 96 வந்து என்னங்க, எல்லாருமே இவங்களை வெறுக்கிறன மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகிரும். இந்த 96 எங்கே வந்துட்டாலும் சரி, இப்போ தொழிலில் 96 இருக்குது, ஒரு பார்ட்னர் போட்டு ஒருத்தர் பண்ணுறாரு, பார்ட்னர் என்ன பண்ணுவாருங்க, இவரை விட்டு விலகிடுவார், சரிங்களா. அப்போ 96 எங்கெல்லாம் வருதோ அந்த பிரச்சனையை அவர் கண்டிப்பாக அவர் கொடுக்கும். அப்போது இந்த 96 பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை வந்து விட்டுட்டு வேறு நம்பரை, உங்களுக்கு சாதகமான எண்களை பயன்படுத்த ஆரம்பிங்க, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 91. இது ஒரு ஆரம்ப நம்பராக வருதுன்னு வச்சுக்கோங்க. 91 இந்த 91 என்ன பண்ணுங்க, இப்போது நம்மளோட இந்தியாவோட நம்பர் என்னங்க, கோட் நம்பர் 91. பிண்டைய நம்ம செல் நம்பருக்கு முன்னாடி 91 தான் வரும், சரிங்களா. இப்போது என்ன சொல்கிறாங்க, நம்ம பேரில் எல்லாத்து பேர்லேயும் கடன் இருக்குதுன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. நம்ம நாடு வந்து எப்படி பணக்கார நாடுங்களா, இல்லை இல்லைங்களா. அப்போ என்னென்னா, நம்மளே என்ன பண்ணுறோம், வெளிநாட்டில் மற்ற நாடுகிட்ட கடன் வாங்குகிறோம். அந்த மாதிரி இந்த 91 பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து ஒரு வறுமை, ஒரு தரிதிர நிலைமையை கொடுத்துரும், சரிங்களா. நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அதனால் இந்த 91 யாரார் வந்து ஃபோன் நம்பரில் ஃபஸ்ட் நம்பராக வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து கட்டாயமாக அதை வந்து மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுங்க. இதே 91 தொழில் ஸ்தானத்தில் இருக்குது, தொழில் மூலமாக பிரச்சனைகள் வரும். இதே 91 குழந்தைகளுக்கு ஸ்தானத்தில் இருக்குது, அதுவும் பிரச்சனை தான், குழந்தைகளால் பிரச்சனை வரும். எந்த ஸ்தானத்தில் இருக்குதோ அந்த ஸ்தானத்துக்குண்டான பிரச்சனைகள் கண்டிப்பாக வருங்க, சரிங்களா. இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா 86 இந்த இன்டூ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்பர்ஸ், ரெண்டு நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ், சரிங்களா. இப்போ 86 இந்த 86 வந்து என்ன பண்ணுன்னா, பல பிரச்சனைகள் இவங்களே தேடிப்பாங்க. இப்போ 86 ஃபோன் நம்பர் வந்து ஒருத்தங்க ஸ்டார்டிங் நம்பராக வச்சுருக்காங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை அவங்களே தேடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்க, பல இம்சிகளை தான். இப்போ வந்து ஒருத்தர் வந்து பணம் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும், ஒருத்தர் கேட்டே இருப்பார், ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது இவர் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும், இவங்க என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அப்போ கொடுத்து போட்டு பணம் வரலைங்கும்பாங்க. அப்போ வந்து என்னென்னா பல இம்சைகளை இவங்களே தேடிக்கிற அமைப்பு இந்த 86. அது வருமானத்தில் 86 இருக்குது, வருமானத்துலேயும் குடும்பத்திலையும் 86 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஸ்தானத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அதே மாதிரி தொழிலில் வருது அப்படின்னா தொழிலில் பல இம்சைகளை இவரே தேடிப்பார், ஓகேங்களா. இதே குழந்தைங்க ஸ்தானத்தில் 86 இருக்குது, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கம்முன்னு இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க, சரிங்களா. அப்போ அந்த 86 வந்து அந்த வேலையை வந்து செய்யும். அதனால் 86 தவிர்க்கிறது மிகவும் நல்லதுங்க. இப்போ வந்து ஒரு இந்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 59 தொழில் ஸ்தானத்தில் வந்துடுது. இந்த 59 தொழில் ஸ்தானத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனி டைம் கவலை, காலையில் எந்திரிக்கும்போது கவலைப்பட்டுட்டே எந்திரிப்பாங்க, நம்ம எப்போ தொழிலில் ஜெயிப்போம், நம்மளுக்கு எப்போ வருமானம் வரும் அப்படின்னு சிந்தனையோடவே எந்திரிப்பாங்க. இதே தூங்கும்போது அப்படி தான் கவலைப்பட்டுட்டே தூங்குவாங்க, சரிங்களா. இந்த 59 எந்த ஸ்தானத்தில் வந்தாலும் சரிங்க, அதாவது கவலைப்பட்டுட்டே இருக்கிற ஒரு அமைப்பை கொடுத்துரும். இப்போ வண்டி நம்பரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி ஓடுமா, இந்த மாதம் பூரா இப்போ ஒரு கோச் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு 59 எண்ணு, சரிங்களா. மாதத்துக்கே ஒரு 2 வாடகை வருங்க, அந்த 2 வாடகை வச்சு அவங்க எப்படி இப்போ வந்து வண்டி வந்து லோனில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த லோன் எப்படி கட்டுவாங்க, எப்படி அதில் சம்பாரித்து சாப்பிட்றது, நம்ம வீட்டு செலவு பார்க்குறது எல்லாம் இருக்குது இல்லைங்களா. அப்போது அந்த 59 வந்து இந்த ஸ்தானத்தில் 59 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
குழந்தைகள் பத்தின கவலைகள் இருந்துட்டே இருக்கும். குழந்தைக வாழ்க்கையிலும் ஒரு சிக்கல் இருக்கும். சொத்து ஸ்தானத்தில் 59 இருக்கு. சொத்து இருக்கும், ஆனா அந்த சொத்தை விற்க முடியாது. அப்ப சொத்து மூலமா கவலைகள் இருக்கும். எந்த ஸ்தானத்துல வருதோ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பிரச்சனைகள் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுனா மனைவி ஸ்தானத்துல 59 வருது. அப்ப என்னங்க, மனைவி ஒன்னா இருக்க மாட்டாங்க, அவங்க இருந்தாலும் உடல்நல ஏதாவது சரியில்லாம இருக்கும். அப்ப அதன் மூலமா இவங்களுக்கு வந்து ஒரு கவலைகள் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எண்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா எண்கள் தான் உலகத்தையே ஆள்றதுங்க. நம்ம வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கணும், நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனைகள் வருது. நல்லா வாழ்றவங்க பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆகிருக்காங்க, நல்லா வாழ்கிறாங்கன்னா அவங்களாம் நல்ல எண்கள் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இதே நம்மளுக்கு கொஞ்சம் தசா புத்தி சரியில்லை, நம்மளுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லைன்னா நம்மளே போய் என்ன பண்ணுறோம், வேண்டாத நம்பரை நம்மளே தூக்கிட்டு வந்துடுறோம். சரிங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு எதனால் இப்படி நடக்குது, அப்போ நம்ம என்ன மாற்றம் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தான் எண்கள். ஓகேங்களா? கிரகங்கள் தான் எண்கள். ஒரே செகண்ட். அப்போ இந்த கிரகங்களை வந்து எண்கள் மூலமாக நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம இயக்கலாம், இயக்கி நம்ம வெற்றி நிச்சயமாக 100%க்கு 200% வெற்றி அடையலாம். அதை எப்படி எடுக்கிறோம் தான் இருக்குது சூட்சமம். சரிங்களா? நம்பர்ஸை நம்ம எப்படி எடுக்கிறோம் தான் இருக்கு சூட்சமம். இப்போ இந்த 59 எங்கே வந்துட்டாலும் சரி, இப்போ டோட்டல் 59 வந்துருச்சுங்க, இதோட டோட்டல் 59 வந்துருச்சு. குடும்பமே கவலைப்பட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ குடும்பமே எப்படி, ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா 4 பேருமே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எண்கள் வந்து உங்களோட வாகன எண்ணிலையோ இல்லாட்டி ஃபோன் நம்பர்லேயோ இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு பேர்லேயோ இல்லை 59 வீட்டு டோர் நம்பரில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பிரச்சனையை கொடுக்கும். எந்த இடத்துல வந்துட்டாலும் சரி. இப்போ 59 ஒரு கடையோட பேரில் வருது, ஒரு கடை வச்சுருக்காங்க, அந்த கடையோட பேரில் வருது இல்லை கடையோட டோர் நம்பரில் வருது. அப்போ அந்த கடையே தூக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். அதனால் யாரார் கடை வச்சுருக்கீங்க, ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க, ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களோட பேர், நிறுவனத்தோட பேர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதை நல்லா போகுதுன்னா பிரச்சனை இல்லை. இதே உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது, நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பெரிய லாஸ் ஆகுது, தொந்தரவு வருது, வேலைக்காரங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்க கரெக்டாக அமைய மாட்டேங்கிறாங்க, அப்போது உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் போனாலும் இருக்கிறக்கே பிடிக்கல, எப்படா வீட்டுக்கு போகலான்ட்ருக்கு இல்லை வெளியே போகலான்ட்ருக்கு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா எதனால் அந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஒவ்வொன்றா வந்து கவனிங்க. உத்து கவனிச்சிங்கனாலே நம்மளை சுற்றி என்ன பிரச்சனைக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து எண்கள் வந்து மொபைல் எண்ணில் இதெல்லாம் நம்பர் வந்துச்சுன்னா பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ஆமாங்க. ஓகே, சூப்பர். இப்போ அடுத்த எண்கள் இருக்கா? ஆ, அடுத்த எண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து 11 வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, 11 சூப்பர் நம்பர், லாபம், 11 இடம் லாபம், அதனால 11 இயக்கலாம்னு இயக்குறாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அந்த தம்பி அஸ்ட்ராலஜருங்க, மதுரையில் இருக்கிற அப்படி, அவரோட பிறந்த தேதி 11. அப்போ நான் வந்து அவருக்கு வந்து நான் சொன்னேன், என்ன சொன்னா, தம்பி நீங்கள் அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்போ நான் வந்து என்ன சொன்னால், தம்பி நீங்கள் வெளிநாடு போயிட்டு ஒர்க் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க மேடம் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதாவது அதாவது சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில், ஏதாவது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்களான்னு கேட்டேன். சரிங்களா? அப்போ அவர் வந்து இப்போ வந்து காய்கறி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கிறார். ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா இந்த 11 வந்து என்ன பண்ணுன்னா 1+1 சந்திரன் கூட்டினா என்ன பண்ணுதுங்க, சந்திரன் 2 வந்துடுது. நிலையாக இருக்க முடியாது, எதுலேயுமே நிலையாக இருக்க முடியாது. சந்திரன்னா என்னங்க, இப்போ 12 என்ன, 15 வளர்ப்புறையாக இருக்கிறார், 15 தேய்பிறையாக இருக்கிறார். அப்போ என்னென்னா சந்திரன் நம்ம வந்து இயக்கணும் அப்படின்னாலே நல்ல நம்பர்ஸும் இருக்குது, ஆனால் 11 இயக்குனிங்கன்னா நிறையா பிளான் போடுவீங்க, அந்த பிளானெல்லாம் மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். அந்த பிளானை நீங்கள் நடைமுறை கொண்டு வர முடியாது. பெரிய பெரிய பிளான் போடுவீங்க, ஆனால் நடைமுறை கொண்டு வர முடியாது. இப்போ அந்த நான் சொன்ன பையனுக்கே பார்த்துட்டிங்கன்னா நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனால் ஜெயிக்க முடியல. இப்போ தான் நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்து இப்போ உலகில் ஜோதிடத்தில் இப்போ பெரிய ஆளாக இருக்கிற அப்படி இப்போ. சரிங்களா? அந்த மாதிரி 11 வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்தாலும் அது வந்து உங்களுக்கு நிலையான தொழிலாக இருக்காது. சொத்து வாங்குறீங்கன்னா வாங்குவீங்க விற்பீங்க, வாங்குவீங்க விற்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும்.
குழந்தைய ஸ்தானத்தில் வைக்கிறீங்கனால குழந்தைகளுக்கு படிப்பு தடப்படும், அவங்க ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சரிங்களா, அந்த 11 இந்த அமைப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது எல்லாமே மொபைல் நம்பர்ஸ்ல வரக்கூடிய எண்கள். இதெல்லாம் இல்லை, மொபைல் நம்பரும் இல்லைங்க, வாகன எண்லையோ இல்லை பேர்லையோ இல்லாட்டி அவங்களோட டோர் நம்பர்ல எதில் வந்தாலும் அது பிரச்சனையை கொடுக்கும். இந்த நம்பர்ஸ், ஆமாம் இந்த நம்பர்ஸ். ஓகே, இப்போ வந்து 63. ஓகே, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ 11 பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. 63. ஓகே, 63 இப்போ ஸ்டார்டிங் நம்பர் வச்சிருக்காங்க. மொபைல் நம்பர் 63 ஆரம்பிக்கிறாங்க. 63 இல்லை நடுவில் வந்தாலும் ஓகே தானா? எங்க வந்தாலும் சரிங்க. இப்போ வந்து இது என்னங்க, சுக்கரன் குரு. இப்போ இந்த சுக்கரன் குரு வந்து என்ன பண்ணுவாங்க, இதாவது சுக்கரனுங்கிறது அசுர குரு, மூணுங்கிறது தேவகுரு. இது என்ன ஆகணும், இந்த 63 ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா போட்ட முதல் காணாமல் போயிடும். சரிங்களா, ஒரு இடத்துல இருக்க முடியாது, நிறையா விரயங்களை சந்திப்பாங்க, நிறையா விரயங்கள் ஏற்படும், தேவையில்லாமல் அக்கம் பக்கம் பகையாகும், தேவையில்லாமல் பஞ்சாயத்தில் வரும். சரிங்களா, அப்போ இந்த 63 வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்தாலும் சரிங்க, இப்போ இங்கே வந்துருச்சு, இப்போ இந்த இடத்துல வந்துருச்சுன்னா குடும்பமே விரயமாயிரும். சரிங்களா, வருமானம் விரயமாயிரும், வருமானமே வராது. சரிங்களா, இதே இந்த இடத்துல வந்துருச்சுன்னா தொழிலே இருக்காது. இங்கே வாங்கி இங்கே 63 வாங்கி பயன்படுத்துகிறாங்க, இந்த இடத்துல 63 வந்துருச்சு, 63 இந்த இடத்துல வந்துட்டால் சொத்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது விரயமாயிரும். குழந்தைக ஸ்தானத்தில் இருக்குதுன்னா குழந்தைகனால விரயமாகும், இந்த குழந்தைகளும் எடுக்கிற முயற்சி, இப்போ படிக்கணும் ஏதாவது ஏதாவது டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க முயற்சி எடுப்பாங்க, ஆனாலும் அதில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா, இது வந்து 63 63 ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு நம்ம வந்து நம்பரெல்லாம் மாற்றி கொடுத்துட்டோம், நம்பரெல்லாம் மாற்றி கொடுத்தாச்சு, நம்பர்லாம் மாற்றி கொடுத்தா மொபைல் நம்பரு வண்டி நம்பர் எடுத்துட்டாரு, எல்லாமே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவரு நிறையா பேர் தன் கருவிப்படுத்துறாரு, அவங்களாம் ஜெயிச்சுட்டே வர்றாங்க, ஆனால் இவருக்கு என்னமோ ப்ராப்ளம். அப்போ ப்ராப்ளம் இருக்கும்போது எதனால் அப்படி இருக்குதுன்னு ஒரு நாள் பேச்சுவாக்கில் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார், எனக்கு நம்பர் மட்டும் மாற்றி கொடுங்கன்னு தான் சொன்னார், வேறு எதுவும் அவர் சொல்லலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அவரோட டோர் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15. டோர் நம்பர் 15. ஆமாம், இப்போ வந்து 15 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அடுத்தது இப்போ வீட்டு நம்பரை சொல்கிறீங்களா? இல்லை, இந்த 15 எங்கே வந்துட்டாலும் சரி, இந்த 15 வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்துட்டாலும் சரி, இல்லாட்டி வண்டி வாகன எண்ணில் வந்துட்டாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, இல்லை பேரோட ஸ்டார்டிங் இனிஷியல் வந்து இந்த இந்த இது வருது. இல்லை, நீங்கள் ஒரு சாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் நிறைய டேட்டா பற்றி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட்ல, சிவராமன் ரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே டேட்டா பற்றி பதிவு பண்ணுறாங்க. சரி, நீங்கள் இந்த 15 வர்றது எப்படின்றத ஒரு சும்மா ஒரு டேட்டா பற்றி மட்டும் கால்குலேட் பண்ணி ஒரு காமிச்சிருங்க. அவங்க அந்த நம்பர் மட்டும் போட்டோம், இல்லை யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா கொடுங்க, அதை பார்க்கலாம். ஆ சரி, ரைட், ஓகே. யாராவது டேட்டா பற்றி பதிவு பண்ணுங்க, நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. சரி, நான் வந்து சிவராமன் இவர்கிட்ட எடுத்துக்கிறேன். 28/7/91 திருமணத்துக்கு அப்புறம் முதல் நல்லா போயிட்டு இருந்திருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பாரு. இவர் வந்து கேது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சாலும் டெவலப் ஆவார் இவர். சூப்பர், ஓகே. சரிங்களா, அப்ப வந்து இந்த 7 கேது பகவான்களாச்சா, இந்த 7 வந்து ஃபோன் நம்பர்களுக்கு இது வருதுன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கொடுப்பனைகளை சுருக்கிடுவாரு. இப்போ 7 டோர் நம்பரில் வந்துருச்சு, அந்த வீட்டில் அவங்க நிறைய முதல்ல நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க, இந்த 7 டோர் நம்பர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இருக்கிறதெல்லாம் இழந்துருவாங்க, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை வரும். ஏன்னா கேது பகவான் நாங்கள் ஆக்டிவேஷன் ஆயிடுவார். ஓகே, சரிங்களா, அப்போ அந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இந்த 7 வந்து இவர் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, சிவராமன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேடம் சொன்னது எப்படி கரெக்டாக இருக்குன்றது இல்லை மேடம், இப்போ நீங்கள் 63 டோட்டல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக அந்த டோட்டல் பண்ணி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். டேட்டா பற்றி கேல்குலேட் பண்ணி, அதாவது 15 இல்லை என்னங்க ஏதாச்சும் ஒன்று, சும்மா ஒரு டேட்டா பற்றி அவங்களுக்கு கேல்குலேட் பண்ணி அந்த நம்பரை அவங்களை போட சொல்லலாம் கமெண்ட்டில்.
இப்போ 12/12/2001 நிறைய பேர் போட்டுட்டே இருக்காங்க. 12/12/2001 இவருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, இவர் என்ன தொழில் செஞ்சாலும் தொழில் விருத்தி கொடுக்கு இவருக்கு. வெளிநாடு இல்ல வெளி மாநிலம் போனா அவர் ஜெயிச்சிருவார். சூப்பர். 240 பேர் பாத்துட்டு இருக்கீங்க, மறக்காம எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோல எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. சரி, பாருங்க 240 பேர் பாத்துட்டு இருக்காங்க. பாருங்க 15/8/1996 ஒன்னு ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த 15/8/1996 இவருக்கு வந்து இவங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நிலையான ஒரு தொழில் இருக்கும், அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கும், அரசாங்க தொழிலும் கூட அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவர் வந்து இந்த 15 சொந்த தொழில் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணோன்னாலுமே அவங்க மனைவி பேர்ல பண்றது கரெக்டா இருக்கும், அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த 15 சொல்ல பாத்தீங்களா, இது வந்து போன் நம்பர்ல தொழில் ஸ்தானத்துல வருது. தொழில் ஸ்தானம்னா அந்த இப்போ வந்து 3வது இப்போ இங்க வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களே, நேரா வந்து x xன்றது ரெண்டு நம்பர். சொல்லிட்டேன் ஒரு x ரெண்டு. ஓகே மேடம் சொல்லிருப்பாங்க, இருந்தாலும் இப்போ புதுசா நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக சொல்றேன். ஓகே ஓகேங்களா. இந்த 15 வந்து என்ன பண்ணும்னா, திடீர்னு தொழில விரயங்கள் ஏற்படும், வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும், திடீர் விபத்து கண்டங்களை அவர் ஃபேஸ் பண்ணுவார். சரிங்களா, அப்போ வந்து இந்த 15 எங்கெல்லாம் வருதோ அவருக்கு பிரச்சனை கொடுக்கும். இப்போ குழந்தைகள் ஸ்தானத்துல இருக்குது இந்த 15, திடீர்னு குழந்தைகளுக்கு ஏதாவது விபத்து கண்டங்கள் ஏற்படும், குழந்தைகளுக்காக விரயம் ஏற்படும், அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை, அந்த ஜாதகருக்கு பிரச்சனை. எந்த இடத்துல இருந்தாலும் ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுக்கும், குழந்தைகளுக்கும் பிரச்சனையை கொடுக்கும். இதே 15 உங்களோட வாகன எண்ணில் வந்துருச்சு, திடீர்னு விபத்து ஏற்படும், வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். தயவு செஞ்சு இதெல்லாம் நான் வந்து எத்தனை பேருக்கு 15 உங்களுக்கு ஃபோன் நம்பர்ல வருதுன்றது கமெண்ட் பண்ணுங்க. எஸ் ஆர் நோல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மேடம் சொன்ன 12 மேட்ச் ஆகுதான்றதும் கமெண்ட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா உங்களை நேரில் எங்கே பார்க்கலாம்னு கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்காரு. ஆன்லைன்ல பார்க்கலாம். ஓகே, 15 வந்து வெரி 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 டேஞ்சரஸ் நம்பர், டேஞ்சர் நம்பர். அதனால 1-5 வந்து கூட்டினா 6 வருது, 6னா சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையாக பொதுவான நம்பிக்கை இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்றது வந்து இப்போ ரொம்ப புதுசாக இருக்கு, என்ன பண்ணுவாரு. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது எனக்கு தெரியும், கேட்க மாட்டார், யாரு பேச்சும் கேட்க மாட்டார். சரிங்களா, கரெக்டா முடிவெடுக்கிற நேரம் கோட்டை விட்டுருவாரு, இரட்டை தன்மையில் இருப்பார். அதாவது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு இரட்டை தன்மையில் இருப்பார். அப்ப வந்து என்னன்னா என்ன ஆயிரும், யார் பச்சை கேட்காம தவறா முடிவெடுத்து அதுல போய் மாட்டிடுவார். சரிங்களா, இது 15. இது வந்து என்னன்னா ஜாதகர், இந்த இது வந்து ஜாதகர். ஜாதகர் என்ன பண்ணுவாரு, புதனோட செயல்கள் எல்லாமே இவர்கிட்ட இருக்கும், கலகலப்பா இருப்பா, அப்படி எப்படி பேசுனா சாதுரியமா பேசி எப்படி தப்பிக்கலாம்னு இவருக்கு நுணுக்கம் தெரியும். சரிங்களா, கரெக்டா அரசாங்கத்தோட உதவி இவருக்கு கிடைக்கும், இவருக்கு பண காசு கண்டிப்பா வரும், திடீர் முன்னேற்றம் ஏற்படும். 15 டிஃபரன்ஸ் இதுதான். சரிங்களா, 15 யார் யார் பயன்படுத்துறீங்களோ, ஒரு நான் வந்து ஒரு அம்மாவா சொல்றேன், ஒரு சகோதரியா சொல்றேன், உங்க வீட்டு பொண்ணா சொல்றேன், யார் யார் பயன்படுத்துறீங்களோ கண்டிப்பா தவிர்த்துருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர், அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா திருச்செங்கோட்டுல இருந்தாரு, என்னோட படிச்சவர், என் கூட படிச்சவர், என் கூட பயணம் பண்ணவர். அவர்கிட்ட நான் இதே மாதிரி சொன்னேன், சார் 15 வருது மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, மேடம் பாத்துக்கலாம் மேடம் மாத்திக்கலாம் மேடம் அப்படின்னாரு. நான் சொல்லி 3வது மாசங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றவர், வீட்டுக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க, குழுவுல எல்லாம் போட்டாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க அப்படின்ட்டு எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வாரம் தான் இருந்தார், இறந்துட்டார். எனக்கு அதெல்லாம் மன அழுத்தம், எனக்கு அது ஐயோ நம்ம சொல்றது கேட்டிருந்தா அவரு நல்லா இருந்திருப்பாரோ. அவருக்கு 10 குழந்தை இல்லைங்க, 10 கழிச்சு ஒரு 6 குழந்தை பையன் கையில, அப்ப இறந்துட்டாரு.
சரிங்களா. அதனால் பதினஞ்சுங்கிறது எப்படி வேணாலும் வேலை செய்யும். அதனால் இவங்க என்னமோ சொல்கிறாங்க விட்டுருவோம் அப்படின்னு பண்ணாதீங்க. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். இதை பார்த்து இதுவுமே எப்படின்னா பிராப்தம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் சரிங்களா. இதை மாற்றணும் நம்ம நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் இது கிடைக்காது சரிங்களா. இது இன்னொரு டேஞ்சரான நம்பர் சொல்கிறேன். 18 சரிங்களா. அப்போ இது அப்படித்தான். இதுதான் ஜாதகர். என்ன பண்ணுவாரு யாரு வச்சும் கேட்க மாட்டாரு. நீ யாரு என்ன சொன்னாலுமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். எட்டுங்கிறது என்ன சனி பகவான். அப்ப இவருக்கு என்ன பண்ணுவார் ஜாதகருக்கு தடை தாமதங்களையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பா கொடுக்கும். டோட்டல் என்ன வருதுங்க செவ்வாய் வந்துருது விபத்துக்களை கொடுத்துரும் சரிங்களா. விபத்துக்களை கொடுத்துரும். 9 இயக்கனா பிதுர் தோஷத்தை உண்டு பண்ணிடும். அப்போ இந்த 18 இயக்குனாங்கன்னா இப்போ ஒரு வண்டி நம்பர்ல இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோச்சு சரிங்களா. 18 இருந்துச்சு நான் சொன்னேன் சார் மாத்திக்கோங்க அவரு மாத்துறேன்னு சொல்லிட்டாரு. கோச்சு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகுது சரிங்களா. ஊட்டி போகும்போது என்ன ஆச்சுன்னா தி ஆக்சிடென்ட் ஆகி அந்த வண்டி கீழே விழுந்துருச்சு. ஆனால் அதில் இருக்கிறவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. அதோட இது பார்ட்ஸ் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. 18 ஒரு டூ வீலருக்கு இது இருந்தீங்கன்னா அதோட ஸ்க்ரூவும் கூட உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா. அதனால ரொம்ப டேஞ்சரஸான நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 18. அப்போ இந்த 18 வந்து ஃபோன் நம்பரில் எந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். வாகன எண்ணில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் பேரில் அப்படி இருக்கான்ட்டு பாருங்கள் சரிங்களா. இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா. ஆமாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா முதல்ல நம்மளுக்கு சொல்கிறக்கெல்லாம் ஆள் இல்லை. இப்போ யூடியூப்பில் இப்போ எல்லாமே யூடியூப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. தெரிஞ்சுக்கிட்டாலும் பட் ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து யாரும் நம்பர்ஸை பற்றி சொன்னது கிடையாது. வெற்றியில நீங்க கண்டிப்பா அடையலாம். நான் வந்து சாதாரணமா வீட்டுல சமையல் பண்ணிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்த பொண்ணு சரிங்களா. பொண்ணு வேண்டாம் ஒரு அம்மா ஓகேங்களா. என்னடா சங்குதர வயசுல சங்கீதான்னு சொல்ல போறீங்க. அதனால ஒரு ஒரு அம்மான்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பேசுறேன்னா நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் தான் என் வாழ்க்கைய உயர்த்தி இருக்குது சரிங்களா. அதனால என்னைய ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. அதை அந்த இடத்துலலாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க. இப்ப வந்து 18 எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 180 ரூபா வருது சரிங்களா. இப்போ ஒரு கேப் புக் பண்ணி வர்றோம். இப்போ கேப் வந்து புக் பண்ணுறோம். இப்போ சென்னையிலேருந்து 50 ஆவடி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 180 ரூபா வருது. நம்ம என்ன பண்ணிடுறோன்னு அந்த 180 இயக்கக்கூடாது சரிங்களா. 18 இயக்கக்கூடாது. இப்போ கூட்டினா என்ன பண்ணுறது 9 வந்துடுது. அதை விட்டு இறங்குறதுக்குள்ளேயே டிரைவருக்கு நம்மளுக்கு சண்டை வந்துடும் சரிங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் 180 என்ன பண்ணலாங்க 85 அவருக்கு சேர்த்து கொடுக்கலாம் சரிங்களா. அப்ப 85 சேர்த்து கொடுக்கலாம். அப்ப என்ன அது கூட்டினா என்ன வந்துருது 14 வந்துருது இல்ல நம்ம வந்து 89 கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரிலாம் தான். இப்ப இந்த மணி அட்ராக்ஷனுமே எப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இப்ப ஒரு மளிகை கடைக்கு போறீங்க. மளிகை கடைக்கு போய் நல்ல நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த நம்பர்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பொருள் வாங்குறீங்களா கரெக்டாக மேட்ச் பண்ணி டெய்லி அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் தன்னை போல காசு வரும் சரிங்களா. 522 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்க. அற்புதமாக போயிட்டு இருக்கு ஓகே மேடம் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கீங்க. இப்போ இந்த வீடியோ கட் பண்ணிக்கலாம் இல்லை இதுவே கண்டினியூ பண்ணுறீங்களா இதுலயா கட் பண்ணிக்கலாம்.